சொன்னார், இடே இதுல யாரெல்லாம் பயப்படுறான்னு கேளு அப்படின்னார். காமன் கொஸ்டின், என்ன கொஸ்டின் சொல்லுங்க, பொதுவான கேள்வி. இப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி. அல்லேலூயா. இது தேரி. இது என்னது? ஆண்டவர் தேரியும் கொடுப்பாரு, பிராக்டிக்கலும் கொடுப்பார். முதல்ல ஒரு தேரி. இதில் பயந்தாங்குழிகள்லாம் கையை தூக்கு அப்படின்னார். ஐயோ அப்பா மடமடமடமடான்னு நிறைய கையை தூக்கிச்சு. ஏன்னா பயந்தாங்குழிகளுக்கெல்லாம் இப்போ கிதியோன் வேற ஏதோ ஒரு கவசம் கவசம்லாம் மாட்டி அப்படியே கண்ணாடி கண்ணாடிலாம் சொருவி சேட்டலைட்டில் பறக்க போகிற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போகிற போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் எல்லாம் தூரப்போ அப்படின்ட்டான். எல்லாமே வீட்டை பார்த்துப்போ, ஒன்றை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. வர இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். பயந்தாங்குழிகளை வச்சு என்ன செய்ய முடியாது? ஆமாம், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாதான். எங்கே வர முடியாது? ஆமாம், இன்றைக்கு பூமியில் கோயிலுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, ஜபத்துக்கு வர பயப்படுவாங்க, புருஷனுக்கு பயப்படுவான், பொண்டாட்டிக்கு பயப்படுவான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுவான், ஏற்ற வீட்டுக்காரனுக்கு பயப்படுவான், அவனுக்கு இவனுக்கு பயப்படுவான். ஏன் பயப்படுறான் தெரியுமா? அவனுக்கு முன்னாடி சவுடால் பேசிட்டான்ல, நான் கோயிலுக்கு போவேன் வருவேன், ரொம்பலாம் அங்கே அப்படியே கிடக்கிறது கிடையாது, அதுக்குன்னு சில பொம்பளைகள் கிடக்க ஆளுவேன், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டு பிடிச்சி சவுடால் பேசியிருப்பான் பார்த்தீங்களா. அதனால் அவன் எங்கே வர முடியாது சொல்லுங்களேன், கோயிலுக்கு வர முடியாது. அவன் அவனுக்கு பயந்து போய், ஐயோ நம்ம இப்படிலாம் பேசிட்டோம், ஆவியானவர் என்ன தான் உள்ளே இருந்து இலை ஜபத்துக்கு போ, இப்படிலாம் ஜபம் நடக்கு அப்படின்னு சொன்னாலும், ஆவியானவரே என்னால் போக முடியாது, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஸ்டீஜ் இருக்குது. அல்லேலூயா. வரமாட்டான், வர முடியாது. அது எந்த அம்பளையாலும் எந்த பொம்பளையாலும் வர முடியாது, பயம். அல்லேலூயா. முதல்ல இப்போ எத்தனை பேர் போயிட்டாங்களாம், எவ்வளோ பேர்? ஏ அப்பா, ஒன்று ரெண்டு இல்லை, பெரும் கூட்டம் போயிடுச்சு. ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ அவங்கள எங்கே கொண்டு போ? தண்ணீர் இடத்துக்கு கொண்டு போ. அல்லேலூயா. இப்போ இவங்களை எங்கே கொண்டு போ? யார் சொன்னார் சொல்லுங்களேன், யார் சொன்னது? கர்த்தர் சொன்னதை கிதியோன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ இந்த உபவாச ஜெபம் யார் சொல்லி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிய, நானா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலோ அப்படின்னு நீங்கள் வர வேண்டாம். கர்த்தர் சொன்னதுனால இந்த உபவாச ஜெபம் நடக்கு. ஒரு எலியா சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் சொன்னதுனால, இப்போ கர்த்தர் சொன்னார் இவங்களை எல்லாரையும் உபவாச ஜெபம் நடத்து, இப்படி ஒரு ஜெபத்தை நழுகினார். மாதிரி கிதியோனை பார்த்து சொன்னார், இவங்களை எல்லாரையும் எங்கே கொண்டு போ? தண்ணிக்கரை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன்ட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொன்னார், எல்லாட்டையும் சொல்லலை. யார்கிட்ட சொன்னார்? கிதியோன்ட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொன்னார். என்ன ரகசியம் சொன்னார் அப்படின்னா, நீ தண்ணி கரையில் கொண்டு போய் அவங்கள சோதிக்கணும். எப்படி சோதிக்கணும் அப்படின்னா, அங்கே வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்கும் நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். போதும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ரெண்டு கூட்டம், இவங்களை தண்ணிக்கரையில் கொண்டு போ. இப்போ இவ்வளோ பேர் எங்கே வந்திருக்கான்? யுத்தத்துக்கு வந்திருக்கான். யுத்தத்துக்கு வந்தவனை பூரா இப்போ என்ன சொல்கிறாரு? எல்லாம் அங்கே போய் தாகம் எடுக்கும், சண்டை மும்முரமாக போகும்போது தாகம் எடுக்கும், எவனும் எங்கே போகக்கூடாது, தண்ணி குடிக்கலாம் போகக்கூடாது. ஒரு எலியா சொல்லுங்கள். இப்போ எல்லோரும் குடிச்சிக்கான்னா அவன் என்ன செய்கிறான்? வாடகை மனம் போல் தண்ணியை குடிக்கிறான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்க காலத்தில் ஜெபத்துக்கு போகிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோன்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் நல்லா இருந்துட்டு போவோம். ஏன்னா இடையில எந்திரிச்சு வர முடியாது, இடையில எழும்புனா அடி விழும். எப்போம்னா சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலங்க பாருங்க, அது பாட்டுக்கு அவங்க அம்மா மாதிரி ஓட விட்டுட்டு அது பாட்டுக்கு அழகு பார்க்க, ஏன்னா கோயிலுக்குள்ளே தான் வாக்கிங் போனோம், சோத்துறோம். அல்லேலூயா. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் வெளுத்துருவாங்க,
ஒரு கிள்ளு கிள்ளியாச்சு அப்படின்னா அங்கனையே உட்காந்துக்கிட்டு இருப்போம் சோத்திரம். அதுக்காக இங்கே ஆராதனையில் கிள்ளிட்டு வீட்டில் போய் இந்த பாவி மனுஷனால் என் பிள்ளையை அடிச்சு விட்டேன்னு என்னையும் சேர்த்து ஏசி தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாத சோத்திரம். இப்போ பாருங்க, ஆராதனைக்கு போகணும்னா நாங்கள்லாம் அன்னைக்கு இல்லை இன்னைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான், உள்ளே வந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னா இருதயம் அப்படியே படப்படாங்கும். அப்படி தேவ சமூகத்தை ஒரு பயபக்தியா எண்ணினோம். இங்க அதுக்கு முன்னாலேயே என்னென்ன ப்ரிப்பேர் ஆகணுமோ எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருவோம். இடையிடையே எந்த ஒரு சேட்டையும் பண்ணக்கூடாது. இப்ப இவங்க சொல்றாங்க யுத்தத்தில் இடையில ரெண்டு பேர் மூணு பேர் போயாச்சுன்னா என்ன நடந்துரும், ஏதாவது தோல்வி வந்துடும். அதனால இப்ப அவ்வளவு பேரும் தண்ணியை குடிச்சிக்கான்னு சொல்லி வச்சாச்சு. வச்சா எல்லாரும் தண்ணி குடிக்கிறான். ஆண்டவர் ரெண்டு குறிப்பா பாருன்னார். அல்லேலூயா. ரெண்டு குறிப்பா என்ன செய்யி பார்த்து ரெண்டு பேரையும் தனித்தனியா என்ன செய்யி எதுக்குன்னு சொல்லல. எதுக்குன்னு என்ன செய்யல, ஆண்டவர் ஒவ்வொன்றா தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். சில நேரத்தில் எதுக்கு இதை செய்ய சொல்லுதாருன்னு தெரியாது. ஏன் இந்த உபவாச ஜபத்தை நடத்த சொன்னாருன்னு தெரியாது. இந்த உபவாச ஜபம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் அவர் எதுக்கு சொன்னாருன்னு. ரெலிலியா சொல்லுங்க பார்ப்போம். அதிலே சில குறிப்புகளை ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். ஆமென். எப்பவுமே ஆண்டவர் ஒரு பரிச்சை வைக்கிறாருன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு தான். ரெலிலியா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மோடிக்கே ஒரு நீட்டுன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்து தன் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை மட்டும் நாட்டில் நல்லா வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா இந்த மோடியையும் உருவாக்கின ஏசப்பாவுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் சொல்லுங்க. அவர் ஞானத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஆம பாருங்க கொண்டு விட்டாச்சு. இப்போ எல்லாரும் தண்ணிக்கு வந்தாங்க. தங்கள் கைகளினால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். மற்றவர்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கர்த்தர் கிதியோன்ட பேசுகிறார். நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு. நக்கி குடித்தவங்களுக்கும் என்னென்ன விவரம் தெரியாது, அள்ளி குடித்தவங்களுக்கும் விவரம் என்னென்னு தெரியாது, கிதியோனுக்கும் விவரம் என்னன்னு தெரியாது. இப்போ அவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாருங்க பாரு, இவங்களை மாத்திரம் தனியாக நிறுத்து, மீதி அவ்வளோ பேரும் எங்கே அனுப்பு சொல்லுங்க. ஆமாம், ஜபத்துக்கு வரும்போதே தெரியும் இந்தந்த ஆட்களை வச்சு தான் சபையை கட்ட முடியும், மீதி ஆட்களை வச்சு சபையை கட்ட முடியாது. அது பாட்டுக்கு வரட்டும் போட்டும். அல்லேலூயா. சில ஆட்கள் வர்றவாங்க போவாங்க, இடத்த நிரப்புறதுக்குன்னு ஒரு ஆள் என்ன செய்யணும் சொல்லுங்க வேணும். இப்போ பாருங்கள் தலையில் நிறைய முடி இருக்கு, இருக்கா இல்லையா? டெய்லி என்ன செய்கிறோம், எண்ணெய் தேய்க்கிறோம், ஆ குளிக்கிறோம், தலையை நல்லா தட்டி என்ன செய்கிறோம், காய போடுறோம், அதுக்கு பிறகு நல்லா தலை இழுத்து சூப்பராக பின்னிட்டு என்ன செய்கிறோம், அப்படியே போகிறோம். ஆமே. அதில் ஒரு முடி உங்கள் சோத்தில் விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்? பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு பொண்ணுக்கு நீளமாக முடி இருக்கணுங்க. அதே நீல முடி சாப்பிடும்போது அவன் தொண்டையிலிருந்து அப்படியே உருவ உருவ வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு உருண்டையோடு உள்ளே போயிட்டு நீல முடியாக கேட்டான்ல எப்படி இருக்கும் சொல்லு. அல்லேலூயா. அது தலையில் மட்டும்தான் இருக்க லாய்க்கு, வேற எதுக்கும் இது லாய்க்கு இல்லை. அது மாதிரி அப்படி ஆட்கள்லாம் சபையில் வந்து இடத்தையும் சேரையும் நிரப்புறதுக்கு மட்டும் லாய்க்கு, வேற அவங்கள வச்சு ஆண்டவருக்கு ஒரு லாபம் கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. வேணும்னா பின்னால் உட்காந்து இந்த மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்க ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, பள்ளிக்கூடத்தில் பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன செய்யும்,
ஒன்றுக்கு ஒன்று விளையாடிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு குத்திக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கோல் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருப்பான்ல, இதே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. நேற்றைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, அநியாயம் செய்கிறவன் அசுத்தமாக இருக்கிறவன், அதை பற்றி அவரே கவலைப்படலை, அவரே அதை வந்து ஒரு பொருட்டாக நினைக்கல. நாம் ஏன் கடந்துக்கிட்டு மூணு மூணு மண்டை குடைச்சிக்கிட்டு இருப்பானே? அது வாண்டுக்கு வர்றது வருது, போகிறது போகுது, இருக்குது இருக்குது, சாப்பிட்றது சாப்பிடுது, சாப்பிடாது போகுது, வசனம் கேட்கறது கேட்குது, கீழ்ப்படியுது கீழ்ப்படியுது, கீழ்ப்படியாமல் போகிறது கீழ்ப்படியாமல் போட்டோம். அவர் வர்ற வரைக்கும் அதை அவர் பார்த்துக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 300 பேரை மாத்திரம், இந்த 300 பேரை மட்டும் ஆண்டவர் கையில் எடுக்க சொன்னார். இந்த 300 பேரை பற்றி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. இந்த 300 பேரை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த 300 பேரை மட்டும் கிதியோன் கூப்பிட்டுட்டு போகிறான். போய் அவங்கள பார்த்து சொல்கிறான். 16 வசனத்தை வாசிங்க. 16 வசனம், அந்த 300 பேரை மூன்று படையாக வகுத்து, அந்த 300 பேரையும் 100-100 பிரிச்சிட்டான். 300 பேரை எப்படி பிரிச்சுட்டான்னு சொல்லுங்க. 100-100 பிரிச்சு அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும், அந்த பானைக்குள் ஒரு கையில் என்ன இருக்கு, ஒரு கையில் என்ன இருக்கு எக்காலம், இன்னொரு கையில் என்ன இருக்கு பானை, அந்த பானைக்குள்ள தீவெட்டி. இப்போ ரெண்டு கையும் என்ன ஆகிப்போச்சு, ரெண்டு கையிலையும் என்ன இருக்கு பொருள் இருக்கு, இதுதான் ஆயுதம். ஒரு கையில் என்னது, இன்னொரு கையில் என்னது, என்ன பானை, வெங்கல பானைன்னு நினச்சிடக்கூடாதுல்ல, ஸ்டெர்லைட்டுக்காரன் தயாரிக்கிறது. நீ என்ன பானை இது, வெறும் மண்பானை. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். வெறும் மண்பானையை கையில் கொடுத்தாச்சு. ஒரு கையில் மண்பானை, அதுக்குள்ளே வைக்கிற தீ வெட்டி, இன்னொரு கையில் எக்காலம். இப்போ ரெண்டு கையும் என்ன செஞ்சாச்சு, சோத்திரம், ரெண்டு கையும் நெருப்பியாச்சு. இனி கையை என்ன செய்யாது, என் கை சிலுவையில் அறை உண்டது. அல்லேலூயா. இனி கையை வேற எதுக்கும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், திடீர்னு மூக்கில் ஊரில் வந்தால் கூட என்ன செய்ய முடியாது, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கே, சொரிய முடியாது. அல்லேலூயா. தலையில் ஊறுதுன்னா கூட என்ன செய்ய முடியாது, சொரிய முடியாது. ரெண்டு கையிலையும் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. ஆமாம், சில பிள்ளைகள் கை சூப்பும், அதுக்காக வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டுருவாங்க, அதையும் தாண்டி சிலது சூப்பிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அது இடும்பு, ரொம்ப ஓவர் இடும்பு. அப்படி ஒரு இடும்பு பிடிச்ச ஆட்கள் இங்கே இல்லை, ஏன்னா பிரித்து எடுத்தாச்சுல்ல. பாருங்கள், ஒரு கையில் எக்காலம், இன்னொரு கையில் பானை, அந்த பானைக்குள்ளே வைக்கும்படியான தீவட்டி, ரெண்டையும் அவங்க கையில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 17 வசனம், அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்துக்கு முன்னணியில் வந்து நிற்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். இப்போ இந்த 300 பேருக்கு ஒரு கட்டளை, என்ன கட்டளை தெரியுமா, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், எக்காலம் ஒரு கையில் இருக்கணும், பானையும் அந்த பானைக்குள்ள வைத்திருக்கிற தீவட்டி ஒரு கையில் இருக்கணும், என்ன தான் பார்க்கணும். 300 பேர் யாரை தான் பார்க்கணும் சொல்லுங்க, என்ன தான் பார்க்கணும். இப்போ எங்கே பார்க்க முடியாது சொல்லுங்க. அல்லேலூயா. மாப்பிள்ளை பெஞ்ச ஆட்களெல்லாம் விரட்டியாச்சு, ஏன்னா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே பார்ப்பான் அங்கே பார்ப்பான் அங்கே பார்ப்பான் அங்கே பார்ப்பான், இப்படி இடிப்பான் இப்படி இடிப்பான், அப்படி மெதோ குத்துவான், அப்படியே முணுமுணும்பான், அப்படி ஒரு முக்காடை இழுத்து போட்டு அப்படியே உள்ளேந்துக்கிட்டே குசு குசும்பா. அல்லேலூயா. இந்த குரூப்பெல்லாம் என்ன செஞ்சாச்சு, நீக்கியாச்சு. இந்த 300 பேருக்கு ஒரு கட்டளை, நீங்கள் 300 பேரும் யாரை தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, என்னையே பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, ஊழியக்காரரையே சார்ந்திருக்கிற கூட்டம். யாரை சார்ந்திருக்கிற கூட்டம், ஆமாம், ஆண்டவருடைய சேனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் அதுதான். நீங்கள் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பார்த்தா வேறு கூட்டத்தை பார்க்கவே முடியாது. மோசே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வர்றார், ஆரோனோடு சேர்ந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க,
ஆரோனுடைய சொல்லு கேட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அங்க ஆடலும் பாடலும் விருந்து நடந்துகிட்டு இருக்கு. மோசைக்கு கோபம், அந்த கோபத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து கொண்டு வந்த உடன்படிக்கை பலகை என்ன செஞ்சிட்டான், உடைச்சிட்டான். உடைச்சிட்டு கடைசியாக தனியாக நின்றுட்டு சொல்கிறான், கர்த்தரின் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என் பக்கம் வாருங்கள் என்றான். அல்லேலூயா. கர்த்தரின் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் என் பக்கம் வாருங்கள் என்றான். அப்படி கர்த்தரின் பக்கம் வந்தவர்கள் எல்லாம் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அவங்கெல்லாம் யார், லேவி கூட்டத்தார். அவங்கெல்லாம் யார் சொல்லுங்க, லேவி கூட்டத்தார் என்றால் பலிபீடத்தோடு இணைந்திருக்கிறவர்கள். எதோடு இணைந்திருக்கிறவர் சொல்லுங்க, பலிபீடத்தோடு இணைந்திருக்கிறவர்கள். அவர்களை மட்டும்தான் கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அப்படியே நீங்கள் வரிசையாக வந்தீங்கன்னா சொல்லிட்டே வரலாம். தேவ மனிதனோடு இணைந்திருக்கிற ஒரு கூட்டம், தேவ தலைவனோடு, தேவன் தந்த தலைவனோடு இணைந்திருக்கிற கூட்டம். என்ன சொன்னாலும் சரி, முட்டாள்தனமாக அதை கீழ்ப்படிச்சு பின்பற்றணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டார். பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருக்குமா, பைத்தியமாக இருக்குமா? சில நேரத்தில் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டால் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் அந்த பைத்தியக்காரத்தன பிரசங்கத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் விளங்காது, விளங்கினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், கிதியோனை சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, நான் என்ன செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். 18வது வசனம், நானும் என்னோட இருக்கும் சகல பேரும் எக்கால ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றிலும் எங்கும், நான் ஊதும்போது நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் ஊதும்போது கண்ணை மூடி ஜோமனுங்கன்னு சொன்னா கண்ணை மூடி என்ன செய்யணும், கையை தட்டி பாடுங்கன்னா கையை தட்டி என்ன செய்யணும், முழங்கால நில்லுங்கன்னா முழங்கால என்ன செய்யணும், நிக்கணும். ஆவியில நிரம்புங்கன்னா ஆவியில என்ன செய்யணும், நிரம்பணும். அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்கன்னா அந்நிய பாஷையில கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. எக்காலங்களை ஊதுங்கள் சொல்லும் போது நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும். நாங்க செய்யாத ஒன்றை உங்களுக்கு சொல்லல, அவங்களுக்கு அடுத்த கட்டளை. அடுத்ததாக கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். மூணாவது, முதல்ல என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், நான் என்ன செய்யறனோ அதை என்ன செய்யணும, செய்யணும். ரெண்டாவது, நாங்க எக்கால ஊதும் போது நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் எக்கால ஊதணும். மூணாவது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லணும். அல்லேலூயா. இங்கதான் இடுக்கி, இங்கதான் என்ன செய்யுது, இடுக்கி. எல்லாரும் யாரைத்தான் சொல்லணும், யார் பேரை சொல்லணும், எல்லாரும் யார் பேரை சொல்லணும், ஏன் எங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதோ, எங்க நாங்கள்லாம் யுத்தத்துக்கு வரலையோ, நாங்கள்லாம் ஜாமனிலையோ, நாங்கள்லாம் ஊழியத்தை கொடுக்கலையோ, நாங்களாம் நீ ஊழியம் செய்கிற வந்தன்னா, கத்தருக்காக நீ வாழ வந்தன்னா, கிதியோனை சொல்ல சொன்னால் கிதியோனை மட்டும்தான் சொல்லணும். ஒரு எலியா சொல்லுங்க, ஆபிரகாமுக்குள் பூமியின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா, இந்த சாமுவேல் மோசஸுக்குள் இந்த திருச்சபைக்குள் வருகிறவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை மாற்றி நினைக்கிறவங்க வீட்டுக்கு ஓடிப்பிடலாம். ஒரு எலியா சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு இந்த சபையில் என்ன கிடையாது, இடமே கிடையாது. அடுத்தது கீழே சொல்கிறான், நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்கால ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 300 படைகளின் மனுஷரும் எக்கால ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் கைகளில் தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கைகளிலும்
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றி அவரவர் தங்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஓடி போனார்கள். சத்தமா சொல்லுங்க, ஓடி போனார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? என்ன ஒன்று சொல்ல முடியுங்க? என்ன சொன்னாங்க? எக்காலத்தை ஊதுனாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொன்னாங்க. பானைய உடைச்சாங்க. கிதியோன் சொன்னதை மட்டும் செஞ்சாங்க. எதிரிகள் சிதறி ஓடுனாங்க. அப்படின்னா சபையில் ஒரு மனமாக கிரியை செய்கிற ஆட்கள் இருந்தால் போதும், தேசத்தை கர்த்தருக்காக சுதந்திரிக்கலாம்.